எங்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஜி கே வாசன். அடுத்ததாக அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் நம்முடன் இணைகிறார். அவரை பேசலாம். சார் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை சாத்தியம் இல்லாதது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு, உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வருகிறது. ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து குழுவெல்லாம் அமைக்கப்பட்டு அது மேதகு குடியரசுத் தலைவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னால் இப்போது ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது எந்த வகையில் இதை நடைமுறைப்படுத்துவது என்பது இன்னும் பல்வேறு ஐயங்கள். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தே அண்மை காலத்தில் தான் முடிந்திருக்கிறது. மேலும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது 2 தினங்களுக்கு முன்பாக. இப்படி ஒரு மாநிலத்து மாநிலங்கள் பல்வேறு தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டும் அண்மையில் முடிந்திருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை முடிந்திருக்கிற நிலையிலும் எப்படி ஒட்டுமொத்தமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் கட்டமைக்கப் போகிறார்கள், நடத்தப் போகிறார்கள் என்பது தெளிவான ஒரு புரிதல் இல்லை. ஆகவே இது அடிப்படையான ஒரு தரவுகளாகத்தான், அடிப்படையான ஏற்பாடுகளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இது முழுமையாக இன்னும் போக போக எந்த அளவில் அவர்கள் செயல்படுத்த போகிறார்கள் அல்லது எந்த அளவில் இது வேகம் பெறுகிறது என்பது குறித்து முழுமையான கருத்தை பின்னர் நாங்கள் தெரிவிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு வைகை செல்வன். அடுத்ததாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு திருச்சி சிவானமுடன் இணைகிறார், அவருடன் பேசலாம். சார் வணக்கம். மக்களவையில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை இல்லை, சாத்தியம் இல்லாதது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பல எதிர்கட்சிகள் சொல்றாங்க. ஆனா இருந்தும் இதை ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வருவதற்கு பாஜக முனைப்பு காட்டுறதுக்கான காரணம் என்ன? அது காரணம் என்ன சொல்வதை விட அவர்களுடைய நோக்கம் எல்லாவற்றையுமே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே உணவு என்று ஒரே கல்வி முறை என்று கொண்டு செல்வது நடைமுறைக்கு ஒவ்வாது. இந்தியா என்கின்ற இந்த நாடு பல்வேறு முகங்களை கொண்டது, பல இனங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பண்பாடுகள். எனவே எல்லாம் ஒன்று என்று சொல்வதற்கு சாத்தியமே இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல தேர் இஸ் எ வாஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் யூனிட்டி அண்ட் யூனிஃபார்மிட்டி. ஒரே மாதிரி இருப்பது வேறு, ஒற்றுமையாக இருப்பது வேறு. அது மாதிரி இந்த ஒரே தேர்தல் ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவை பொறுத்தவரை சாத்தியமில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தேர்தல் மாநிலங்களுக்கும் ஒரு கட்டத்திலே தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது என்பது நான் முக்கியமாக 2 காரணங்களை சொல்கிறேன். அரசியல் சட்டத்தில் 356வது பிரிவு என்பது இருக்கிறவரை என்னதான் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இப்போது அதை நடைமுறைப்படுத்த இருந்தாலும் அப்படி ஒரு பிரிவு இருக்கிறவரை மாநில அரசுகளுடைய தொடர்ச்சியான செயல்பாட்டிற்கு உத்தரவாதம் கிடையாது. அதை நீக்குவதற்கு முதலில் ஒன்றிய அரசு உத்தரவாதம் தருமா? ரெண்டாவதாக, ஒருவேளை மாநில அரசுகளுக்கு எல்லாத்தையும் ஒன்றாக தேர்தல் நடத்தி மக்களவைக்கு ஒன்றாக நடத்தியதற்கு பின்னால் பெரும்பான்மை இல்லாமல் மக்களவை கலைந்து போனால் மீண்டும் எல்லா சட்டசபைகளுக்கும் சேர்த்து நடத்துவார்களா? இந்த கேள்வி ஏதோ கற்பனையிலே கேட்கப்படுவதல்ல. 1977 89 96 98 இந்த காலங்களில் எல்லா மக்களவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஒருவரிடம் ஒன்னறிவரிடம் என்றுதான் இருந்திருக்கின்றன. ஆக இதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது. மக்களவை பெரும்பான்மை இல்லாமல் அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் கலைந்து போக நேரிடுமையானால் எல்லா மாநில அரசுகளுடைய தேர்தலையும் கலைத்து விட்டு நடத்துவார்களா? இந்த ரெண்டுக்கும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் வருகிற போது இதை பற்றி நாங்கள் நிச்சயமாக இருப்போம். தலைவர் சொல்லியிருப்பது சரிதான். இந்திய நாட்டை பொறுத்தவரை கூட்டாட்சி தத்துவம் நடைமுறையில் உள்ள இந்த நாட்டில் எல்லாம் ஒன்று என்று சொல்வது சாத்தியமில்லை. எப்படி மொழிக்கு பொருந்தாதோ எப்படி கல்விக்கு பொருந்தாதோ அதே போல தேர்தலுக்கும் பொருந்தாது. அதற்கு பல சட்ட ரீதியான சிக்கல்களும் இருக்கின்றன, நடைமுறை சிக்கல்களும் இருக்கின்றன. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் உடன் நினைக்கிறார். சார் வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை சாத்தியம் இல்லாதது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இன்றைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் மாநிலங்களுக்கு ஏதுவாக இருப்பதற்குமான ஒரு நல்ல முயற்சி என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஒரு முன்னாள் ஜனாதிபதியுடைய தலைமையிலே நிபுணர்களுடன் அமைக்கப்பட்டு
பல்வேறு தரப்பினரிடம் ஆலோசனை பரிந்துரைகள் கருத்துக்கள் பெற்ற பிறகே இது வெளிவந்திருக்கிறது. ஒன்று, பொருளாதார ரீதியாக நாட்டிற்கு சேமிப்பு தேவை. சேமிப்பின் அடிப்படையிலே அந்த பொருளாதாரத்தை பல்வேறு மாநிலங்களுக்கு நாட்டிற்கு வளர்ச்சிக்கு உபயோகமாக அதை பயன்படுத்தலாம். இரண்டு, ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியினர் தேர்தலின் போது மக்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது மிக மிக அவசியம். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இடைத்தேர்தல்கள், பஞ்சாயத்து அமைப்பினுடைய தேர்தல்கள் என்று பல தேர்தல்கள் இடையிடையே வந்து வாக்குறுதிகள் இன்றைய தமிழக அரசு போல மறந்து போய்விடுகிறது. எனவே அதனை முறையாக சரியாக மக்களுக்கு சென்று சேர்க்கக்கூடிய ஒரு வழி. மூன்றாவது, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்த தேர்தல் பகைமையெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து. எனவே எங்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஜி கே வாசன். அடுத்ததாக அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் நம்முடன் இணைகிறார். பேசலாம் சார், வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை சாத்தியம் இல்லாதது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு, உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வருகிறது. ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து குழுவெல்லாம் அமைக்கப்பட்டு அது மேதகு குடியரசுத் தலைவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னால் இப்போது ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது எந்த வகையில் இதை நடைமுறைப்படுத்துவது என்பது இன்னும் பல்வேறு ஐயங்கள். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அண்மை காலத்தில் தான் முடிந்திருக்கிறது. மேலும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது 2 தினங்களுக்கு முன்பாக. இப்படி ஒரு மாநிலக்கு மாநிலங்கள் பல்வேறு தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டும் அண்மையில் முடிந்திருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை முடிந்திருக்கிற நிலையிலும் எப்படி ஒட்டுமொத்தமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் கட்டமைக்கப் போகிறார்கள், நடத்தப் போகிறார்கள் என்பது தெளிவான ஒரு புரிதல் இல்லை. ஆகவே இது அடிப்படையான ஒரு தரவுகளாகத்தான், அடிப்படையான ஏற்பாடுகளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இது முழுமையாக இன்னும் போக போக எந்த அளவில் அவர்கள் செயல்படுத்த போகிறார்கள் அல்லது எந்த அளவில் இது வேகம் பெறுகிறது என்பது குறித்து முழுமையான கருத்தை பின்னர் நாங்கள் தெரிவிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு வைகைச்செல்வன். அடுத்ததாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு திருச்சி சிவானமுடன் இணைகிறார், அவருடன் பேசலாம். சார் வணக்கம். மக்களவையில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை இல்லை, சாத்தியம் இல்லாதது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பல எதிர்கட்சிகள் சொல்றாங்க. ஆனா இருந்தும் இதை ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வருவதற்கு பாஜக முனைப்பு காட்டுறதுக்கான காரணம் என்ன? அது காரணம் என்ன சொல்வதை விட அவர்களுடைய நோக்கம் எல்லாவற்றையுமே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே உணவு என்று ஒரே கல்வி முறை என்று கொண்டு செல்வது நடைமுறைக்கு ஒவ்வாது. இந்தியா என்கின்ற இந்த நாடு பல்வேறு முகங்களை கொண்டது, பல இனங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பண்பாடுகள். எனவே எல்லாம் ஒன்று என்று சொல்வதற்கு சாத்தியமே இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல தேர் இஸ் அ வாஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் யூனிட்டியா யூனிஃபார்ம். ஒரே மாதிரி இருப்பது வேறு, ஒற்றுமையாக இருப்பது வேறு. அது மாதிரி இந்த ஒரே தேர்தல் ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்வோம், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவை பொறுத்தவரை சாத்தியமில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தேர்தல் மாநிலங்களுக்கும் ஒரு கட்டத்தில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது என்பது நான் முக்கியமாக 2 காரணங்களை சொல்கிறேன். அரசியல் சட்டத்தில் 356வது பிரிவு என்பது இருக்கிறவரை என்னதான் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இப்போது அதை நடைமுறைப்படுத்த இருந்தாலும் அப்படி ஒரு பிரிவு இருக்கிறவரை மாநில அரசுகளுடைய தொடர்ச்சியான செயல்பாட்டிற்கு உத்தரவாதம் கிடையாது. அதை நீக்குவதற்கு முதலில் ஒன்றிய அரசு உத்தரவாதம் தருமா? ரெண்டாவதாக, ஒருவேளை மாநில அரசுகளுக்கு எல்லாத்தையும் ஒன்றாக தேர்தல் நடத்தி மக்களவைக்கு ஒன்றாக நடத்தியதற்கு பின்னால் பெரும்பான்மை இல்லாமல் மக்களவை கலைந்து போனால்
மீண்டும் எல்லா சட்டசபைகளுக்கும் சேர்த்து நடத்துவார்கள். இந்த கேள்வி ஏதோ கற்பனையிலே கேட்கப்படுவதல்ல. 1977, 1987, 1989, 1996, 1998 இந்த காலங்களில் எல்லா மக்களவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஒரு வருடம் ஒன்றரை வருடம் என்றுதான் இருந்திருக்கின்றன. ஆக இதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது. மக்களவை பெரும்பான்மை இல்லாமல் அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் கலைந்து போக நேரிடுமானால் எல்லா மாநில அரசுகளுடைய தேர்தலையும் கலைத்து விட்டு நடத்துவார்களா? இந்த ரெண்டுக்கும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் வருகிற போது இதை பற்றி நாங்கள் நிச்சயமாக இருக்கோம். தலைவர் சொல்லியிருப்பது சரிதான். இந்திய நாட்டை பொறுத்தவரை கூட்டாட்சி தத்துவம் நடைமுறையில் உள்ள இந்த நாட்டில் எல்லாம் ஒன்று என்று சொல்வது சாத்தியமில்லை. எப்படி மொழிக்கு பொருந்தாதோ, எப்படி கல்விக்கு பொருந்தாதோ, அதே போல தேர்தலுக்கும் பொருந்தாது. அதற்கு பல சட்ட ரீதியான சிக்கல்களும் இருக்கின்றன, நடைமுறை சிக்கல்களும் இருக்கின்றன.